Hi friends, this is Stiram. Welcome back to my channel. In this video, we have three products. And the three products are a dramatic shots. We will give an overview. We will give the three products. This is the cycle light, helmet, and the light. எல்லாமே இப்போ நம்ம கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருக்கு மேலே வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆங்கிள்லாம் சரியில்லைன்னா. வாங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு லைட்டை காமிச்சேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து சைக்கிள் லைட் 920 FL. இதுவும் டீகேத்லான்லேருந்து தான் வாங்கினேன். டீகேத்லான்லேருந்து வாங்கினா ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், லைட்டாக கிழிஞ்சிருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் நம்ம பையன் சாயராந்து தான். ஃபஸ்ட் நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணுறோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா பேக்கேஜிங்காக நல்லா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம், அப்புறம் மீதியெல்லாம் பேசுகிறேன். இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மூணு டைப் ஆஃப் ரிங்ஸு. நான் நினச்சேன் இந்த ரிங்கு வந்து ரெண்டு சைடு வர மாதிரி லாக்கிங் மெக்கானிக்ஸ் மாதிரி நினச்சேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோக்கஸ் ஆகுதான். ஆ, இப்போ ஆகுது. பார்த்தீங்கன்னா மூணு ரிங்ஸு. இது வந்து ஸ்மாலு, இது வந்து ஸ்மாலு, இது மீடியம், இது லார்ஜ். இது மோஸ்ட்டாக யூஸ் ஆகாது, இது ரெண்டு தான் மோஸ்ட்டாக யூஸ் ஆகும். இது ஓரம் வச்சுருவோம். அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டரு. இந்த ஹோல்டர் வந்து மேக்ஸிமம் எல்லா மேக்ஸிமம் எல்லா சைக்கிளும் எஃபெக்ட் ஆகும். ஏன்னா கீழே வந்து ரப்பரைஸ்டாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக எல்லா சைக்கிளும் ஃபிக்ஸ் ஆகும். அப்புறம் சார்ஜிங் கேபிள் கொஞ்சம் நல்லா லென்த்தாகவே கொடுத்துருக்கலாம், ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. சரி, பரவாயில்ல. அடுத்ததான் நம்ம மெயின் போர்ஷன்ஸ். இதோ இந்த லைட்டு தான். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 1 வீக் கிட்டே யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பிரைட்னஸ் நல்லா த்ரோவும் நல்லாயிருக்கு, பேட்ரி பேக்கப்பும் நல்லாயிருக்கு. இன்னும் வந்து 3 ஹவர்ஸ் கொஞ்சம் கம்மி தான். நம்ம நார்மல் பேட்டரி போட்டர் யூஸ் பண்ணுற லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா த்ரோ கம்மியாக இருக்கும், பட் பேட்டரி லைஃப் அதிகமாக இருக்கும். 6 ஹவர் 8 ஹவர்ஸ் கிட்ட இருக்கும். ஓரம் வச்சுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அலுமினியம் நினைக்கிறேன், அலுமினியம் மெட்டீரியல். இங்கே வந்து டீகேத்லான் கொடுத்துருக்காங்க, மேட் இன் சைனா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் அந்த லைட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டர் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இதுதான் சார்ஜிங், அந்த சார்ஜிங் கேபிள் போடுற இடம். இது வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். அதே சமயம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், இது வந்து IP X4 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் போனால் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹை வைக்கும் போது 1.5 hours தான் வரும். மீடியம் 3 hours வரும். பிளிங்கிங் 3 hours வரும். அதுமே இந்த ரெட் லைட் பார்த்தீங்கன்னா 3 hours, சாரி 3 hours தான், சாரி இந்த ரெட் லைட் வந்து 2 hours தான் வருது. சாரி, இந்த ரெட் லைட் வந்து 2 hours, பிளிங்கிங் வந்து 3 hours. இதில் நீங்கள் மேனேஜ் லாங் ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 hours மெயின்டைன் பண்ணலாம். எப்படி தெரியுமா, இப்போ வந்து லைட்டிங் இருக்க ஏரியாஸும் அதிகமாக யூஸ் பண்ணாமல் எங்கெல்லாம் லைட் கம்மியாக இருக்கோ அங்கே மட்டும் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்காங்க. அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட். நம்ம இதுக்கு முன்னாடி ஓரம் எடுத்து ஓரம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த லாக்கிங் மெக்கானிசம் நான் எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த குரூவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூவ் எடுத்து கரெக்டாக கீ மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணினீங்கன்னா லாக் ஆகிடும். இதை வந்து நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி, நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். சும்மா உங்களுக்கு நான் இப்போ இங்கே இப்படி தான் நீங்கள் போடுவோம், எப்படி இருந்தாலும் போடுவீங்க. ஓ சாரி, ஹேண்டில் பார் எப்படி தான் இருக்கும், இது மேலே ப்ளேஸ் பண்ணுறீங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதையும் போட்டு இந்த ரெண்டு குரூலையும் இந்த ரப்பர் பேண்டை போட்டு இழுத்து வச்சிட்டிங்கன்னா செக்யூர் ஆகிடும். நான் உங்களுக்கு மாட்டி காமிக்கிறேன். அடுத்தது இந்த ஹெல்மெட் நான் என் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி காமிச்சா தான் ஆங்கிள் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட். இந்த ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாயராம் லைட்டும் பார்த்தீங்கன்னா சாயராம் தான், ஃப்ரெண்டு தான். ஹெல்மெட்டும் பார்த்தீங்கன்னா சாயராம். இந்த ஹெல்மெட் வந்து நான் அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது காரணம், அவன் வந்து ஃப்யூச்சரில் ரோடி வாங்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கான்.
பார்த்தீங்கன்னா இது வந்து ஓல்டு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரைவன் போட்டிருப்பான், இங்கே வந்து வேன் ட்ரெஸ்ஸர்னு போட்டிருக்காங்க. அதான் இந்த வருஷத்தோட எடிஷனோட இதில் வந்து அப்கிரேடு. மற்றபடி எல்லாம் ஒன்று தான். அது சமயம் உள்ளே வந்து பேடிங்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அது சமயம் என்னோடய ராக்ரைடர் 500 மாதிரி கிடையாது. இது ராக்ரைடர் 500 பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மோல்டடாக இருக்கும். விவரம் பிளாஸ்டிக்கும் தர்மாக்கோலும் மோல்டடாக இருக்கும், தனித்தனியாக வராது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கும் தர்மாக்கோலும் மோல்டட் கிடையாது. அதை அது மட்டும்தான் இதில் ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். மற்றபடி ஹெல்மெட் லைட் வெயிட்டாக இருக்குது. அதுவும் எட்ஜஸில் வந்து நல்லா சீல் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ சீட்டில் வராது. அப்புறம் வந்து பின்னாடி வந்து ரெண்டு ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்படி காமிக்க இப்போ வந்து நான் ஹெல்மெட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஆ, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இது அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ராக்ரைடர் 520லாம், சாரி ராக்ரைடர் 500 ஹெல்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். நான் காமிக்கிறேன், அப் அண்ட் டவுன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது அதில் கடையில் அதில் கொடுக்கல, சாரி கொடுக்கல, நாட் ஏ பிக் டீல். ஓகே, அதான் பரவாயில்ல. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பெல் ஹெல்மெட்டே இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 300 ரூபீஸ் போட்டால் பெல் ஹெல்மெட்டே இருக்குது. ஓகே, நல்லாதான் இருக்கும் அது. ஆனால் அது இப்போதைக்கே ஷிப்பிங் ஆகிறதுலாம் கொஞ்சம் வெறுப்பு. அதான் இதை வாங்கி கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ போடுறேன், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே ஹெல்மெட் போடும்போது 2 ஃபிங்கர்ஸ் கேப் இருக்கட்டும், அதே சமயம் கீழே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 ஃபிங்கர்ஸ் அந்த மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக 2 ஃபிங்கர்ஸ் கேப் வச்சுட்டேன். 2 இயர்ஸுக்கு நடுவில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் ஹெல்மெட் போடுவாங்க எப்பவுமே, 2 ஃபிங்கர்ஸ் கேப்பு, ஐப்ரோஸ்க்கும் 4 அட்லீஸ்ட் நல்லா ஃபிக்ஸ்டாக இருக்குது. நல்லா வென்டிலேட்டர் நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது, போடுறது தெரியலண்ணா, செம்மையாக செம்மையாக இருக்குது, ஃபிக்ஸ்டாக நல்லாயிருக்கு. நல்லா காமிக்கிறேன், நல்லா தான் இருக்குது, டைட்டாக ஃபிட் இருக்குது. அவங்களுக்கு வந்து நைட்டு வந்து நான் லைட்டை வந்து ஆமாம் இன்றைக்கி நைட்டு வந்து நான் வந்து லைட்டை வந்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கேமராவில் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் எப்படிலாம் த்ரோ இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா அவங்க நைட் ஆகலை கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:35 தான் ஆகுது. நைட்டு உங்களுக்கு வந்தோடனே உங்களுக்கு நான் 2 லைட்டோட திரும்பவும் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் லைட் ஆன் பண்ணுறேன். இதாக பார்த்தீங்கன்னா ஹை பீமு நல்லா த்ரோ இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு நல்லா மேக்ஸிமம் த்ரோ தான் கொடுக்கு. ஒரு 20 மீட்டர்ஸ் வரைக்கும் நல்லாவே தெரியும் லைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மீட்டர்ஸ் வரைக்கும் நல்லா காமிக்கும். அடுத்தது பிளிங்கிங், இது வந்து ஹையில் இருக்கும் பிளிங்கில் இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் கிட்ட வரும் இந்த லைட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட் லைட், இது பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரும் அப்படியே லைட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ரெட்லே பிளிங்கிங்கு, அடுத்த ஒரு பட்டன் பிளிங்கிங்தான். இதுவும் பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் தான் வரும். இது லாங் ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் லைட்டு, ரெட் கலர் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட்டாகவே இருக்குது. இது வந்து 8 லூமின் லைட் தான். ஓரளவு நல்லா ஒரு 20 மீட்டர்ஸ் வரைக்கும் நல்லாவே பிளிங்க் ஆகி நல்லா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் க்ளோஸ் அப் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் தெரியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுறேன். ஸ்ட்ராவா இன்ஸ்டாகிராம் நிறைய இருக்குது. ஸோ பாய்.